வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் போக போறோம். அந்த ட்ரிப் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா வால்பாறையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் வால்பாறை அப்படின்னா, நிறைய ஊரு கொரோனாக்கு அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு எல்லாம் ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வால்பாறை எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓபன் பண்ணதுக்கு பின்னாடி கொரோனாவெல்லாம் முடிஞ்சு வால்பாறை எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். வால்பாறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் இயற்கை மாறி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு இன்றைக்கு வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிராவலிங் டீம்ல. என் பேர் வெற்றி, வாங்க பார்க்கலாம் சுற்றி. சுற்றுலாத்தலங்களில் மிகவும் இன்றியமையாத முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னா வால்பாறை. இந்த வால்பாறையில் மொத்தம் 40 ஏர்பின் பெண்ட் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறதே முதல் ஏர்பின் பெண்ட்ல இருக்கோம். இங்கிருந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஆலியார் டேமோட வியூவும் சரி அந்த அழகும் சரி செமையாக இருக்கு. இன்னும் போக போக இந்த வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னும் நம்ம மேலே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
சோ இந்த வால்பாறை ட்ரிப்ல நம்ம கூட ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏறி வால்பாறையெல்லாம் தாண்டி இப்ப சோலையாறு டேம் போயிட்டு இருக்கோம். சோலையாறு டேம் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா சமய மழை வந்துச்சு, சோழ நடந்துட்டோம். நீங்களும் பிளேஸுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம ரெயின் கோட் எடுத்து வந்துருங்க, பிளஸ் மறக்காம ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா நாங்க வரும்போது ஹெல்மெட் போடாதனால 100 ரூபா ஃபைன் கட்டிட்டு வந்தோம். அந்த 100 ரூபா ஃபைனை நீங்க சேவ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இன்னும் சோலையாறு டேம் இங்கிருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இன்னும் நம்ம பக்கத்துல போய் அந்த டேம் எவ்வளவு டேம் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.